Welcome to TN Science World. Today we see the topic in 10th Standard Science, Unit 12, Plant Anatomy and Plant Physiology. பத்தாம் வகுப்பு அறிவியலிலே பாடம் 12, தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பாட கருத்துக்களை இன்று நாம் TN Science World வாயிலாக காண இருக்கின்றோம். At first, we see the learning objectives of this lesson. At the end of this lesson, students will be able to understand the vascular tissue system, their types and functions. Vascular tissue தொகுப்பின் வகைகள் மற்றும் பணிகளை புரிந்து கொள்ளுதல். Know the structure of dicot root stem leaf and monocot root stem leaf. இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை தாவரத்தினுடைய வேர் தண்டு இலைகளுடைய உள்ளமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல். Differentiate the internal structure of dicot root stem leaf with that of monocot root stem leaf. அவற்றுக்கிடையான வேறுபாட்டை முழுமையாக அறிந்து கொள்ளுதல். ஒருவித்திலை தாவர வேர் தண்டு இலை ஆகியவற்றினுடைய வேறுபாட்டை முழுமையாக அறிந்து கொள்ளுதல். நேம் த டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் ஃபவுண்டு த குளோரோபிளாஸ்ட். பசுங்கணிகத்திலே காணப்படும் ஒளிச்சேர்க்கை நிறமைகளை பற்றி அறிதல். Elaborate on the structure of the function of plastids. கணிகங்களின் அமைப்பு மற்றும் பணிகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். Enumerate the steps involved in the photosynthesis. கணிகங்கள் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அதற்கு அடுத்தபடியாக ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைக்குண்டான படிநிலைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவுடைய அமைப்பை தெரிந்து கொள்ளுதல். தென் த லிஸ்ட் ஆஃப் த பேசிஸ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் அரோபிக் அண்ட் அன்அரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசம் மற்றும் காற்றுலா சுவாசத்தினுடைய அடிப்படை நிகழ்வுகளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுதல். இதுவே இப்பாடத்தில் இருக்கக்கூடிய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் தென் வி சி த இன்ட்ரோடக்ஷன். பிளான்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் வேரியிங் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கானிசம் சாரி பிளான்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் வேரியிங் டிகிரி ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ் இன்டு ஆர்கான்ஸ்லஸ், ஆர்கான்ஸ்லஸ் இன்டு செல்ஸ், செல்ஸ் இன்டு திசூஸ் அண்ட் திசூஸ் இன்டு ஆர்கான்ஸ். When the first account of internal structures of the plants was published by English physician Nehemiah Crew, he is known as the father of plant anatomy. Plant anatomy, G.K. Anna as undercut, diminishing to cut, is the study of internal structures of the plants. You have already studied the different kinds of tissues in 9th standard. In this lesson, you will study about the internal structures of the plants, tissues, process of photosynthesis and respiration. தாவரங்களிலே பல்வேறுபட்ட அமைப்புகள் காணப்படுகின்றன. அணுக்கள் ஒன்றிணைந்து மூலக்கூறுகளாகவும், மூலக்கூறுகள் இணைந்து செல்களாகவும், செல்கள் இணைந்து திசுக்களாகவும், திசுக்கள் சேர்ந்து உறுப்புகளாகவும் அமைந்துள்ளன. தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதன் முதலிலே வெளியிட்டவர் நெகமியா குரு என்பவர். இவரே உள்ளமைப்பினுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். தாவரத்தினுடைய உட்புற அமைப்பை படிப்பது பற்றி உள்ளமைப்பியல் அனாட்டமி எனப்படும் பல்வேறு வகையான திசுக்களுடைய அமைப்பு மற்றும் பணிகளை நீங்கள் ஏற்கனவே 9ஆம் வகுப்பிலே படித்திருப்பீர்கள். இப்பாடத்திலே திசுவினுடைய தொகுப்பு, முதல் நிலை உள்ளமைப்பு, ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசித்தல் பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அட் ஃபஸ்ட்டு திசுஸ், திசுக்கள் என்றால் என்ன? திசுஸ் ஆர் த குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் டிசிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆரிஜன் பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். அமைப்பு மற்றும் தோற்றத்திலே ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களுடைய தொகுப்பே திசு எனப்படும். பிளான்ட் திசுஸ் கேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு இன் டு டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி டு டிவைடட் தே ஆர். பகுப்படையும் திறன் அடிப்படையிலே திசுக்களை இரண்டு வகை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகள் வந்து பார்த்திங்கன்னா மெரிஸ்டிமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் திசுஸ், ஆக்கு திசு மற்றும் நிலைத்த திசு என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. திசு சிஸ்டம் சாக்ஸ் இன் 1875 கிளாசிஃபைடு திசு சிஸ்டம் பிளான்ஸ் ஆர் த்ரீ டைப்ஸ். சாக்ஸ் என்ற அறிவியல் அறிஞர் வந்து பார்த்திங்கன்னா 1875 திசுக்களுடைய தொகுப்பை மூன்று வகையாக பிரிக்கிறார். அது ஒன்று பார்த்திங்கன்னா டெர்மல் ஆஃப் விபிடெர்மல் திசு சிஸ்டம், தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு, கிரவுண்ட் திசுஸ் அடிப்படை தள திசு தொகுப்பு, அடுத்தது வாஸ்குலர் திசு சிஸ்டம் வாஸ்குலர் திசு தொகுப்பு. த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் திசுஸ் ஆர் கிவன் இன் த டேபிள், கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 12.1 என்னென்ன இருக்குன்ட்டு.
டெர்மலார் எபிடெர்மல் திசு சிஸ்டம், தோல் அல்லது புறத்தோல் திசு தொகுப்பை பற்றி நம்ம அடுத்து படிக்க போகிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ் டொமேட்டோ அண்ட் எபிடெர்மிஸ் அவுட்டர் வேர்ட்ஸ். எபிடெர்மிஸ் இஸ் அ அவுட்டர் மோஸ்ட் லேயர், இட் ஹேஸ் எ மெனி மைன்யூட் போர்ஸ் கால்டு ஸ்டொமேட்டோ. புறத்தோல் திசு தொகுப்பிலே புறத்தோல் துளை மற்றும் புறத்தோல் வளரிகள் ஆகியவை உள்ளன. ஒரு தாவரத்தினுடைய வெளிப்புற அடுக்கு புறத்தோள்கள், இவற்றில் பல சிறிய துளைகள் காணப்படுகின்றன. இவை புறத்தோல் துளை ஸ்டொமேட்டோ என அழைக்கப்படுகிறது. அடுத்தது, கியூட்டிகல் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த அவுட்டர் வால் ஆஃப் த எபிடெர்மிஸ் டு செக் த எவாபரேஷன் ஆஃப் வாட்டர். ட்ரெக்காமஸ் ஆர் ரூட் ஹேர் ஆர் த எபிடெர்மல் அவுட்கர் குரோத். இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற பகுதியிலே கியூட்டிகள் எனக்கூட மெழுகு படலம் காணப்படுகிறது. கியூட்டிகள் நீராய் போக்கினை தடுக்கிறது. புறத்தோளில் பல செல்களான வளரிகள், ட்ரைக்கோம்கள் அப்படின்னு சொல்லி பேர், மற்றும் வேர்தூவிகள் காணப்படுகின்றன. இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னா, புறத்தோல் திசுனுடைய பணிகள், எபிடெர்மிஸ் ப்ரொடக்ட் த இன்னர் ஆ திசுஸ், புறத்தோல் உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. ஸ்டொமேட்டோ ஹெல்ப்ஸ் இன் டு டிரான்ஸ்பரேஷன், புறத்தோல் துளைகள் வந்து நீராவி போக்கு நடைபெற உதவுகிறது. ரூட் ஹேர் ஹெல்ப்ஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், வேர்தூவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த டேபிளில் வந்து திசு சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெர்மல் திசு சிஸ்டம் தளத்திசு தொகுப்பு என்ன வேலைகளை செய்யுது. எபிடெர்மிஸ் அண்டு பெரிடம், அதாவது இன் ஓல்டர் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ், புறத்தோல் மற்றும் பெரிடம் அப்படின்னு பேர். இது வந்து பாதுகாப்பு மற்றும் நீரிழப்பை தடுக்கிறது, ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் லாஸ். அடுத்து, கிரவுண்ட் திசு சிஸ்டம் பேரன் கைமா திசுஸ், கோலன் கைமா திசுஸ், கிளீரன் கைமா திசுஸ், மூணு இருக்குது. இது என்ன வேலைகளை செய்து அப்படின்னாச்சுன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ், உணவு சேமித்தல், ஒளிச்சேர்க்கை, பாதுகாப்பு, உறுதித்தன்மை, ஃபுட் ஸ்டோரேஜ், ரீஜென்ரேஷன், சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். வாஸ்குலர் திசு சிஸ்டம், வாஸ்குலரில் ரெண்டு தான் இருக்குது, ஒன்று சைலம் இன்னொன்று ப்ளோயம். சைலம் என்ன வேலை செய்யுது அப்படின்றத நம்ம சின்ன வகுப்புலேருந்து பார்த்துட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டு, இது ரெண்டு வேலைகளை தான் செய்யுது. அடுத்தது, கிரவுண்ட் திசு சிஸ்டம் அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த திசுஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி எக்ஸப்ட் எபிடெர்மல் அண்ட் வாஸ்குலர் திசுஸ் லைக் கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித்து. புறத்தோளும் வாஸ்குலர் திசுக்களும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களுமே இந்த தளத்திசு தொகுப்பில் அடங்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கார்டெக்ஸ் புறணி, அடுத்தது அகத்தோல் எண்டோடெர்மிஸ் அடுத்தது பெரிசைக்கிள், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பித்து. இவை எல்லாமே இதில் அடங்கும். ஃபஸ்ட்டு வாஸ்குலர் திசு தொகுப்புனா என்ன, திசு சிஸ்டம்னா என்னன்னு சொல்லணும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் அண்ட் ப்ளோயம் திசுஸ், தே ஆர் ப்ரெசன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பண்டில் கால்டு வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் திசு தொகுப்பிலே சைலம் மற்றும் ஃப்ளோயம் என இரண்டு கடத்து திசுக்கள் உள்ளன. சைலம் மற்றும் சைலம் நீர் மற்றும் கனிமங்களை தாவரத்தினுடைய அனைத்து உறுப்புகளும் கடத்துது. ஃப்ளோயம் உணவுப் பொருட்களை தாவரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு கடத்துகிறது. சைலம் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ், ஃப்ளோயம் கண்டக்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ். தெர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில், நேம்லி ரேடியல், கன்ஜாயிண்ட் அண்டு கான்சென்ட்ரிக். ஆரப்போக்கிலே அமைந்தவை, ஒன்றிணைந்தவை மற்றும் சூழ்ந்து அமைந்தவை என மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து ஆரப்போக்காக அமைந்த வாஸ்குலர் கற்றை பற்றி சொல்ல போகிறோம். ரேடியல் பண்டில் அப்படின்னு, சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ரேடியை ஆல்டரிங் வித் ஈச் அதர், எக்ஸாம்பிள் ரூட்ஸ். அடுத்து கான்ஜாயிண்ட் பண்டில், சைலம் அண்ட் ஃப்ளோயம் லை ஆன் த சேம் ரேடியஸ். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கான்ஜாயிண்ட் பண்டில், சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரே கற்றையில் அமைந்திருந்தால் அவை இவற்றை வந்து இரு வகைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கமைந்தவை, கோலட்ரல், இன்னொன்று வந்து பைகோலட்ரல். ரெண்டு பேர் ஒருங்கமைந்தவனா என்ன அப்படின்னாச்சுன்னா, சைலம் லைட்ஸ் டுவேர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த புளோயம், லைட்ஸ் டுவேர்ட்ஸ் த பெரிஃபெரி. சைலம் மையப்பகுதியை நோக்கியும் புளோயம் வெளிப்பகுதியை நோக்கியும் அமைந்திருந்தா, அதுக்கு பேர் வெந்த கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட் இன் த கொலாட்ரல் பண்டில், இட் இஸ் கால்டு ஓப்பன், எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம் அண்ட் கொலாட்ரல் பண்டில் வித்தவுட் கேம்பியம் இஸ் கால்டு க்ளோஸ்டு, எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையிலே கேம்பியம் காணப்பட்டால் திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றையின் பேர். எடுத்துக்காட்டு இருபத்தில் தாவர தண்டு. கேம்பியம் காணப்படவில்லை என்றால் மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு உருவத்தில் தாவர தண்டு. பைகொலாட்ரல் பார்த்தீங்கன்னா இருபக்க ஒருங்கமைந்தவைக்கு
In this type of bundle, the phloem is present on both outer and inner side of the xylem. எடுத்துக்காட்டு குக்கர்பிட்டா. இவ்வகை வாஸ்குலர் கற்றையிலே சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உட்பக்கமும் புளோயம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு குக்கர்பிட்டா. அடுத்தது சூழ்ந்து அமைந்த வாஸ்குலர் கற்றை, கான்சென்ட்ரிக் பண்டில்ஸ். வாஸ்குலர் பண்டில்ஸ் இன் வித் த சைலம் கம்ப்ளீட்லி சரவுண்ட் த ஃப்ளோயம் ஆர் வைஸ் வெர்சா இஸ் கால்டு கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில். இட் இஸ் த டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பி வெசல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பி செரிபரல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர். ஆம்பி வெசல் சைலம் சூல் வால்கற்றை, ஆம்பி செரிபரல் ஃப்ளோயம் சூல் வால்கற்றை அப்படின்னு சொல்லி பேர். சைலம் சரவுண்ட்ஸ் ஃப்ளோயம். எடுத்துக்காட்டு ட்ரெசினா. ஃப்ளோயம் சரவுண்ட் சைலம். எடுத்துக்காட்டு ஃபென்ஸ். ஃபென்ஸ் மீன்ஸ் பாலிபோடியம். அதற்கடுத்தபடியாக என்டார்க், உள்நோக்கிய சைலம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுது. புரோட்டோசைலம் லைஸ் டுவேர்ட்ஸ் த சென்டர் அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவேர்ட்ஸ் த பெரிபெரி. எக்ஸாம்பிள் ஸ்டெம். புரோட்டோபிளாசம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்பட்டால் அதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டார்க் அப்படின்னு சொல்லி பேர். இதற்கு எடுத்துக்காட்டு ஸ்டெம்மு தண்டு. அடுத்து எக்ஸார்க், எக்ஸார்க்குன்னா வெளிநோக்கிய சைலம். ஃப்ளோயம் டுவேர்ட்ஸ் லைட் பெரிபெரி அண்ட் மெட்டாசைலம் லைஸ் டுவேர்ட்ஸ் த சென்டர். எக்ஸாம்பிள் ரூட்ஸ். ரூட்ஸ் மீன்ஸ் வேறு. இதற்கு எடுத்துக்காட்டு புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் மையத்தை நோக்கியும் காணப்பட்டால் அதற்கு பேர் வேறு. படம் வந்து நமக்கு இங்கே தெளிவாக நல்லா அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வச்சே நம்ம வந்து எளிதாக கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். கேம்பியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேம்பியன்றது நடுவில் இருக்கக்கூடிய அந்த இரண்டையும் பிரிக்கக்கூடிய பகுதி, சைலத்தையும் புளோயத்தையும் பிரிக்கக்கூடிய பகுதிக்கு பேர் கேம்பியம்னு சொல்லி பேர். டிபெண்ட்ஸ் அப்பான் த கேம்பியம் இட் வில் பி கிளாசிஃபைடு இன் டு 3 or 4 டைப்ஸ் ஆஸ் இன் த ஃபிகர். படத்தில் காட்டியுள்ளவாறு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை வச்சு இதை தெளிவாக ஈஸியாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ரூட். இருவித்திரை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு. த தின் டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் த டைகாட் ரூட் ஷோஸ் த ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிப்ளமா. இட் இஸ் த அவுட்ரு மோஸ்ட் லேயர் ஆஃப் கியூட்டிக்கல். இட் இஸ் த அவுட்ரு மோஸ்ட் லேயர் ஆஃப் கியூட்டிக்கல் அண்டு ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சண்ட்டு. ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சண்ட் அந்த இடத்துல எழுத்து தெரிய தெரியல. ஸ்டொமேட்டா ஆர் ஆப்சண்ட். யூனிசெல்லுலர் ரூட்ஸ் ஹேர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ரைசோடெர்மிஸ் அண்ட் ஃபெலிஃபரஸ் லேயர். வேரினுடைய வெளிப்புற அடுக்கு பேர் எபிபெல்மா, எபிப்ளமா அல்லது ரைசோடெர்மிஸ்னு பேர். இதில் புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிக்கள் காணப்படுவதில்லை. ஒரு செல்லால் ஆன வேர் தூவிகள் காணப்படுகிறது. இது ரைசோடெர்மிஸ் அல்லது ஃபைலிபரஸ் அடுக்கு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்டெக்ஸ், புரணி. இட் இஸ் அ மல்டி லேயர்டு லார்ஜ் ஜோன் மேட் ஆஃப் தின்வால்டு பேரன்கைமாட்டஸ் செல்ஸ் வித் இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ். இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் அண்ட் வாட்டர். பல செல் அடுக்குகளுக்கு இடைவெளியுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பேரன்கைமா செல்களானது இப்பகுதி வந்து நீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது எண்டோடெர்மிஸ் அகத்தோல். இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். த செல்ஸ் ஆர் பேரல்டு, பேரல் ஷேப்டு, க்ளோஸ்லி பேக்டு அண்ட் ஷோ பேண்ட் லைக் திக்னிங் ஆன் த ரேடியல் அண்ட் இன்னர் டேஞ்சென்ஷியல் வால் கால்டு காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ்டு சால்ஸ் ஃப்ரம் கார்டெக்ஸ் இன் டு சைலம். புரணியினுடைய கடைசி அடுக்கு அகத்தோலாகும். இது ஒரு வரிசையிலே அமைந்துள்ள நெருக்கமான பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இதனுடைய ஆரச்சுவர்களும் உட்புற கிடைமட்ட சுவர்களும் காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுகின்றன. புரோட்டோசைல கூறுகளுக்கு எதிராக அகத்தோலிலே காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுவது இல்லை. இச்செல்கள் வழிச்செல்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து ஸ்டீல். ஸ்டீல்னா என்ன அப்படின்னா ஆல் திசுஸ் இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கான்ஸ்டியூட் ஸ்டீல்ஸ். அகத்தோலுக்கு உட்புறமாக காணக்கூடிய ஒரு அடுக்கு பேரன்கைமா செல்களாலான பக்க வேறு இதிலிருந்து தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறது பெரிசைக்கிளு. ஆனால் ஸ்டீல் என்ன அப்படின்னாச்சுன்னா அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் அனைத்து பகுதிகளுமே ஸ்டீல் என அழைக்கப்படுகிறது. இதில் பெரிசைக்கிள், வாஸ்குலர் கற்றை மற்றும் பித் ஆகியவை அடங்கியுள்ளன. பெரிசைக்கிள் இதில் ஃபஸ்ட்டு. பெரிசைக்கிள்னா என்னென்னா அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு பேரன்கைமா செல்களுக்கு பேர் பெரிசைக்கிள்னு சொல்லி பேர். இன்னர் டு எண்டோடெர்மிஸ் லைஸ் எ சிங்கிள் லேயர் ஆஃப் பெரிசைக்கிள்ஸ். இட் இஸ் எ சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். பக்க வேர்களிலிருந்து தோன்றது பேர்.
அடுத்து வாஸ்குலர் பண்டில் எடிசர் ரேடியல் சைலம் ஆஃப் எக்ஸ்ட்ராக் அண்ட் டெட்ராக். வாஸ்குலர் கற்றைகள் ஆரப்போக்கு அமைவிலே சைலம் வெளிநோக்கி மற்றும் நான்கு முனைகள் கொண்டவையாக சைலத்திற்கும் புலோயத்திற்கும் இடையே பேரன் கைமாஸ் செல்களான இணைப்பு திசு உள்ளது. இன் டைகாட் ரூட் இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் எ பேரன் கைமாஸ் பித். அடுத்தது யங் ரூட் கண்டென்ஸ் அ பித் வேரஸ் த ஓல்ட் ரூட் பித் இஸ் ஆப்சண்ட். இளம் வேர்களிலே நடுவிலே பித்து காணப்படும், முதிர்ந்த வேர்களிலே பித்து காணப்படுவது இல்லை. இதில் இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸை நல்ல தெளிவாக நம்ம இப்போ படித்து வச்சுக்கிட்டோம்னா எபிப்ளமா, புரணி, அகத்தோல், ஸ்டீல், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்டு பித்து, இவை எல்லாத்தையும் இந்த டைட்டில் தவறாமல் எல்லா இடத்துக்கும் கரும். இரவித்தில் தாவர வேர் வருத்தது, ஒரு வித்திலே தாவர வேர் தண்டு தோளம் இலை இது எல்லாத்துக்குமே வந்து இது இந்த ஒரே சப்டைட்டில்ஸ் தான் நிறையா இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட், ஒரு வித்திலே தாவர வேரினுடைய உள்ளமைப்பு. தின் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ரூட் ஷோஸ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எபிப்ளமா அண்ட் ரைசோடெர்மிஸ். இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட் அண்ட் மேட் அப் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் தின்வால்ட் பேரன்கைமாட்டா செல்ஸ். டொமேட்டோ அண்ட் கியூட்டிகல் ஆர் ஆப்சன்ட். த ரூட் கேர் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். எபிப்ளமாவில் ரைசோடெர்மிஸ் ஒரு வித்தில் தாவர வேரனுடைய வெளிப்புற அடுக்கு. மெல்லிய சுவருடைய ஒரு அடுக்காலான பேரன்கைமா செல்களாலானது. இதில் புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிகள் காணப்படுவதில்லை. வேர்த்தூவிகள் மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை உறிஞ்சுகிறது. இவ்வடுக்கு உட்புறத்திலே இதை வந்து முழுமையாக பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த ஸ்லேயர் ப்ரொடக்ட் என்ன திசு உள்புறத்திலே இருக்கக்கூடிய திசுக்களை முழுமையாக பாதுகாக்கிறது கார்டெக்ஸ் புரணி. இட் இஸ் அ மல்டிலேயர் லார்ஜ் ஜோன் கம்போஸ் த பேரன்கைமாட்டா செல்ஸ் வித் இன்டர்செல்லர் ஸ்பேசஸ். இட் ஸ்டோர்ஸ் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ். பல அடுக்கு நெருக்கமற்ற பேரன்கைமா செல்களானது நீர் மற்றும் உணவினை சேமிக்கிறது. எண்டோடெர்மிஸ் இட் இஸ் அ இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காஸ்பீரியன் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் பேசேஜ் செல்ஸ். காஸ்பீரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பேண்ட் லைக் திக்னிங் மேடு ஆஃப் சப்ரின். புரணியினுடைய கடைசிகளுக்கு அகத்தோல் ஆகும். அகத்தோலில் காஸ்பெரின் பட்டைகள் மற்றும் வழிச்சல்கள் காணப்படுகின்றன. காஸ்பெரின் பட்டைகள் சூபரின் என்ற பொருள்களால் ஆன பட்டைகளாகும். சூபரின் என்ற பட்டைகளால் ஆகிருக்குது முழுமையாக அந்த காஸ்பெரின் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்டோடெர்மிஸில் அகத்தோலை அதுக்கடுத்தபடியா ஸ்டீல் ஆல் த திசூஸ் இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கான்ஸ்டியூட் ஸ்டீல்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் அ பெரிசைக்கிள் வாஸ்குலர் திசூஸ் அண்ட் பித். அதில் என்ன சொன்னமோ அதே தான் இங்கேயும். பெரிசைக்கிள் இட்ஸ் அ சிங்கிள் லேயர் தின்வால்டு செல்ஸ். த லேட்டரல் ரூட்ஸ் ஆரிஜினேட் வித் தின் லேயர். இது ஓரடுக்கு மெல்லிய சுவருடைய பேரன்கைமா செல்களானது பக்கவாட்டு வேர்கள் இதிலிருந்து தோன்றுகிறது. வாஸ்குலர் திசூஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பித்ஸ் ஆஃப் சைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்ச் ரேடியலி. த சைலம் இஸ் எக்ஸார்க் அண்ட் பாலியார்க் பாலியார்க். த காஞ்சிகேட்டிவ் திசூஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமா. வாஸ்குலர் திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரப்போக்கில் அமைவில் உள்ளன. பல முனைகளை கொண்ட புரோட்டோசைல கூறுகளால் காணப்படுவதால் இவை பலமுனை சைலம் எனப்படும். சைலம் வெளிநோக்கியவை கிளியரன் கைமாவான இணைப்பு திசு இதில் காணப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருவித்திலை தாவர வேரில் பேரன் கைமாவானல் இணைப்பு திசு இருக்குது. ஒரு வித்தில தாவர வேறு எதாவது இருக்குன்னா கிளியரன் கைமாவானல் இணைப்பு திசையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில சிறு சின்ன வித்தியாசங்கள் இதில் காணப்படும். அடுத்து பித்து இட் பிரசன்ட் இந்த சென்டர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன் கைமா செல்ஸ் வித் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். இட் கண்டெயின்ஸ் அபியூடன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டார் கெயின்ஸ் இட் ஸ்டோர்ட் ஃபுட்டு. பித்து மையப்பகுதியில் பித்து காணப்படுகிறது. இது செல் இடைவெளிகளுடைய பேரன்கைமா செல்களானது இது செல்களிலே தரசம் போன்ற பொருள்களை சேமித்து வைக்கிறது. ஆனால் இருபத்தில தாவர வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பித்து காணப்படும், முதிர்ந்த வேரில் காணப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் இட்ஸ் எ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தாம். இது ரெண்டுக்கு இடையே உள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் அதனுடைய படங்கள் தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். இருவித்தில் தாவர வேருக்கும் உருவத்தில் தாவர வேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? திசூஸ் டைகாட் ரூட்டு மோனோகாட் ரூட்டு. நம்பர் ஆஃப் சைலம் டெட்ராக் பாலிராக். கேம்பியம் ப்ரெசன்ட் டியூரிங் செகண்டரி க்ரோத் ஒன்லி இங்கே ஆப்சண்ட்டு. செகண்டரி க்ரோத் ப்ரெசன்ட்டு ஆப்சண்ட்டு. பித்து ஆப்சண்ட்டு ப்ரெசன்ட்டு. இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் இது தான். இந்த வித்தியாசத்தை கொண்டு இதுக்குண்டான டைட்டிலை நம்ம ஈஸியாக எழுதலாம். அதுக்கு அடுத்தபடியாக டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம். இருவித்திலே தாவர தண்டினுடைய உள்ளமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி இதை எடுத்துக்கிறாங்க, தண்டு எடுத்துக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம் ரிவீல்ஸ் த ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எபிடர்மிஸ் கார்டெக்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எபிடர்மிஸ் இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர், இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் எ சிங்கிள் லேயர் பேரன்கைமா செல்ஸ், இட் அவுட்டர் வால் இஸ் கவர்டு வித் கியூட்டிக்கல், இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன்ஸ். புறத்தோல் இது வெளிப்புற அடுக்குகளால், இது ஓரடுக்காலான பேரன்கைமா செல்களாலானது, இதன் வெளிப்புறத்திலே கியூட்டிக்கல் படலம் காணப்படுகிறது. புறத்தோலினுடைய பணி உட்புறத்தினை பாதிப்பதாக பாதுகாக்கக்கூடியது வேலை இதனுடைய வேலை. அடுத்து கார்டெக்ஸ் புறணி. புறணி வந்து பார்த்திங்கன்னா மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இட் இஸ் டிவைடட் இன் டு த்ரீ ரீஜன். ஒன்று வந்து ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு புறத்தோல் அடித்தோல் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து பொதுவாகவே 3 to 6 லேயர்ஸ் ஆஃப் கோலன்கைமா செல்ஸ், இட் கிவ்ஸ் அ மெக்கானிக்கல் சப்போர்ட்டு. 3 to 6 அடுக்குகளான கோலன்கைமா செல்களானது இந்த அடுக்கு தாவரங்களுடைய உறுதியை தருகிறது தாவரங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கார்டெக்ஸ் மையப்புறணி. இது ஒரு சில அடுக்கு குளோரன்கைமா செல்களால் இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ ஃபியூ லேயர் ஆஃப் குளோரன்கைமா செல்ஸ். இட் இஸ் இன்வால்வ்டு இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஒரு சில அடுக்கு குளோரன்கைமா செல்களால் ஆயிருக்கும். இதில் பசுங்கனிகள் காணப்படுவதால் ஒளிச்சேர்க்கையினுடைய பணியை மேற்கொள்கிறது. இன்னர் கார்டெக்ஸ் இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் எ ஃபியூ லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். இட் ஹெல்ப்ஸ் த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். உட்புறப்புறணி வந்து பார்த்தீங்கன்னா பேரன்கைமா செல்களாலான சில அடுக்குகள் காணப்படும். இதனுடைய பணி காற்று பரிமாற்றம் மற்றும் உணவு சேமித்தலை செய்கிறது. அடுத்து எண்டோடெர்மிஸ் அகத்தோல். இஸ் அ இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆர் பேரல்டு ஷேப்டு. தி செல்ஸ் கண்டென்ட்ஸ் அ ஸ்டார்ச் கிரெயின்ஸ், ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் எ ஸ்டார்ச் ஷீத். அகத்தோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புறணியுடைய கடுசு அடுக்கு அகத்தோலாகும். இது ஓரடுக்கு பீப்பாய் வடிவ செல்களானது. இதில் தசரம் போன்ற தரசம் காணப்படுவதால் தரச அடுக்கு எனவும் இது அழைக்கப்படுகிறது. ஸ்டார்ச் சீத் அப்படின்னு சொல்லி பேர், தரச அடுக்கு அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஸ்டீல். த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இன்னர் எண்டோடெர்மிஸ் இஸ் நோன் அஸ் த ஸ்டீல். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அண்ட் பித்து. அதே தான் திரும்ப திரும்ப சொல்ல போகிறாங்க. பெரிசைக்கிள் இட் அக்கர்ஸ் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில் அண்ட் எண்டோடெர்மிஸ். இட் இஸ் மல்டி லேயர்டு பேரன்கைமாஸ் வித் ஆல்டரிங் த பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. அகத்தோல் வாஸ்குலர் கற்றைக்கு இடையிலே காணப்படும் பல அடுக்கு பேரன்கைமா செல்களான பகுதி. இதன் இடையிலே ஸ்க்ளீரன்கைமாவாலான திட்டுக்கள் காணப்படுகிறது. அடுத்து பெரிசைக்கிள் இட் அக்கர்ஸ் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில் ஆஃப் எண்டோடெர்மிஸ். இட் இஸ் அ மல்டி லேயர்டு பேரன்கைமா வித் ஆல்டரிங் பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா. பெரிசைக்கிள் வந்து சொல்லணும்னா ஸ்க்ளீரன்கைமாவாலான திட்டுக்கள் இதில் அதிகமாக காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் ஆர் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கான்ஜாயிண்ட், கொலாட்ரல், என்டார்க் அண்ட் ஓப்பன். தே ஆர் அரேஞ்சு இன் த ஃபார்ம் ஆஃப் த ரிங் அரவுண்ட் பித்து. வாஸ்குலர் கற்றைகள் ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, திறந்தவை மற்றும் உள்நோக்கும் சைலம் கொண்டவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பித்து. த லார்ஜ் சென்ட்ரல் பேரன்கைமாட்டஸ் ஆலா ஜோன் வித் இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ் இஸ் கால்டு ச பித். இட் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டோரேஜ் இன் டு ஃபுட் மெட்டீரியல். செல் இடைவெளிகளுடன் காணப்படும் பேரன்கைமாவலான மையப்பகுதி பித்தாகும். இதனுடைய பணி உணவுப் பொருட்களை சேமிப்பதாகும். முதல்ல வந்து ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தனித்தனியாக, இதில் ஸ்டீல் என்ன வேலை செய்யுது, பெரிசைக்கிள் என்ன வேலை செய்யுது, அகத்தோல் என்ன வேலை செய்யுது, எண்டோடெர்மிஸு, எபிடெர்மிஸு, புறணி என்ன வேலை செய்யுது, மையப்புறணி என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத தனித்தனியாக நாம் வந்து எழுதி வச்சு படித்தோம்னா இதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து பிரித்து எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை எளிதாக ஈஸியாக படிக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன்ஸ் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம். ஒரு விதத்தில் தாவர தண்டினுடைய உள்ளமைப்பு. த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம் ரிவீல்ஸ் த ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் எபிடெர்மிஸ் புறத்தோல். இது வெளிப்புற அடுக்கு, இதில் ஒரு அடுக்கு பேரன்கைமா செல்களால் ஆனதாக சொல்ல போகிறாங்க. இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர், இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் எ சிங்கிள் லேயர் பேரன்கைமா. இட் இஸ் எ கவர்டு வித் திக் கியூட்டிகள், மல்டி செல்லுலர் ஹேர்ஸ் ஆர் ஆப்சன்ட் அண்ட் ஸ்டொமேட்டோ ஆர் ஆல்சோ லெஸ் இன் நம்பர். வெளிப்புற அடுக்காகும். இது ஓரடுக்கு பேரன்கைமா செல்களால் ஆனது. இதனுடைய வெளிப்புற சுவரிலே கியூட்டிகள் படிந்துள்ளது. பல செல் தூவிகள் காணப்படுகிறது. புறத்தோல் துளைகள் குறைவாகவே காணப்படுகிறது. அடுத்து ஹைப்போடெர்மிஸ் புறத்தோல் அடித்தோல். இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் எ ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ் இன்டரப்டட் பை குளோரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமா ப்ரொவைட்ஸ் த மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ட். சில அடுக்கு ஸ்க்ளீரன்கைமா செல்களாலானது. இப்பகுதியினுடைய இடையிடையே குளோரன்கைமா செல்களும் உள்ளன. ஸ்க்ளீரன்கைமா தாவரங்களுக்கு உறுதியளிக்கிறது. அடுத்து கிரவுண்ட் திசுஸ் தளத்திசு. த என்டையர் மாஸ் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் நெக்ஸ்ட் டு ஹைப்போடெர்மிஸ். புறத்தோல் அடித்தோலுக்கு உட்புறமாக உள்ள அனைத்து பகுதியிலுமே தளத்திசு என அழைக்கப்படுகிறது. அவை வந்து பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டிங் டு த சென்ட்ரல் கால்டு கிரவுண்ட் திசிஸ், இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ், பெரிசைக்கிள்ஸ் அண்ட் பித்து. அகத்தோல் புறணி பெரிசைக்கிள் பித்து என வேறுபட்டு காணப்படுவது இல்லை இங்கே. அடுத்தது வாஸ்குலர் பண்டில், வாஸ்குலர் கட்டரை பற்றி சொல்லணும். வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கல் ஷேப்டு, மண்டை ஓடு வடிவத்தில் இருக்கக்கூடியது. மண்டை ஓடு வடிவத்தில் வாஸ்குலர் கற்றைகள் காணப்படுகிறது, சிதறி காணப்படும். வாஸ்குலர் கற்றைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடியவை மற்றும் உள்நோக்கிய செயலம் கொண்டவையான. ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையை சுற்றியும் எதால் ஆயிருக்குதுன்னா ஸ்கிளேரன் கைமா கற்றை உள்ளது. இந்த பண்டில் சீத் இருக்குது இதுலேயுமே. இட் ஷுட் பி கண்டெயின் த பண்டில் சீத்து, அதாவது கற்றை உரை இதுலேயும் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக சைலம், சைலம் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெட்டாசைலம் அண்ட் புரோட்டாசைலம். சைலம் வெசல்ஸ் ஆர் அரேஞ்சு இன் வை அண்டு வி ஷேப் இன் மெச்சூர் வாஸ்குலர் பண்டில். த லோயர் மோஸ்ட் புரோட்டோசைலம் டிஸ்இன்டகிரேட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் த கேவிட்டி. கேவிட்டி மீன்ஸ் குழாய், குகை போன்ற ஒரு அமைப்பு. திஸ் இஸ் கால்டு புரோட்டோசைலம் லேக்குனா, புரோட்டோசைல இடைவெளியின் பேர், புரோட்டோசைல லேக்குனா. அடுத்தது ஃப்ளோயம், இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்லைவ் டியூப், சல்லடை குழாய்களால் ஆன இருக்குது. எலிமெண்ட்ஸ் அண்டு கம்பேனியன் செல்ஸ், துணை செல்கள்னு சொல்லி பேர். கம்பேனியன் செல்ஸ் ஆஃப் ஃப்ளோயம் பேரன் கைமா அண்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சன்ஸ். இதில் வந்து தசை நார்கள், அந்த ஃப்ளோயம் நார்கள்லாம் வந்து ஆப்சன்ட் ஆகிருக்குது. அண்ட் தென் விசி த பித், பித் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டடு இன் மோனோகாட்ஸ்டம், இது வந்து மையத்தில் காணப்படுவது இல்லை. நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இந்த மோனோகாட்ஸ்டம். அடுத்தபடி அதுக்குண்டான படங்களை வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது அட்டவணை, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த டைகாட் அண்ட் மோனோகாட்ஸ்டம். திஸ் இஸ் டைகாட்ஸ்டம் மோனோகாட்ஸ்டம். எப்படி ரூட்டுக்கு பார்த்தோமோ அதே போல், ஹைபோடெர்மிஸ், கோலன் கைமாஸ்டாஸ் அண்ட் ஸ்கிளேரன் கைமாட்டாஸ். கிரவுண்ட் திசிஸ் தளத்திசு, டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித், இது அன்டிஃப்ரென்ஷியேட்டட். வாஸ்குலர் பண்டில்ஸ் லெஸ் இன் நம்பர், யூனிஃபார்ம் இன் சைஸ், அரேஞ்சிங் இன் ரிங், ஓப்பன் பண்டில் ஷீத் ஆப்சண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரஸ், ஸ்மாலர் நியர் பெரிபெரி, பிக்கர் இன் த சென்டர். அடுத்தது ஸ்கேட்டர்டு, க்ளோஸ்டு பண்டில் ஷீத் ப்ரெசன்ட்டு. அடுத்து செகண்டரி க்ரோத் ப்ரெசன்ட்டு, மோஸ்ட்லி ஆப்சண்ட்டு. பித்து ப்ரெசன்ட்டு, இதில் ஆப்சண்ட்டு. மெடுலரி ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசன்ட்டு, இதில் ஆப்சண்ட்டு. இப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து டைகாட் அண்டு டார்சி வென்ட்ரல் லீஃப், டைகாட் அண்ட் டார்சி வென்ட்ரல் லீஃப் மீன்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் டார்சி வென்ட்ரல் லீஃப், மேல் கீழ் வேறுபாடுள்ள இலைகளை பற்றி படித்தல். மேல் கீழ் வேறுபாடுள்ள இலைகளை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இருவித்திலை தாவர வேர், ஒரு வித்திலை தாவர வேர், இருவித்திலை தாவர தண்டு, ஒரு வித்திலை தாவர தண்டு, இதை படித்தாச்சு. த ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் லீஃப் ஷோஸ் இன் த ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர், இதை என்ன என்பதை நம்ம அடுத்த காணொளியில் இதனோட பிக்மெண்ட்டு, அதுக்கடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆக்சிசோமு, இதெல்லாத்தையும் பற்றி நம்ம அடுத்த காணொளியில் காண்போம். டு பி கண்டினியூட் நெக்ஸ்ட்டு யூடியூப் video in TN Science World. Thank you so much. Nandri, Vanakkam.